எல்லோருக்கும் வணக்கம். மன்மத வருடம் எங்களை விட்டு போக துர்முகி வருடம் என்று இப்பொழுது சில மத்தியாலங்களில் ஆரம்பமாக இருக்கின்றது. வருடங்கள் வந்து போனாலும் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் தாமதங்களை மிஞ்சி நிற்கின்றன. போரினால் பாதிக்கப்பட்ட நம்முடைய மக்களில் பலர் சொந்த வீடுகளுக்கும் காணிகளுக்கும் செல்ல முடியாது, வேறு இடங்களில் பல சிரமங்களின் மத்தியில் வாழ்ந்து வருகின்றார்கள். சிறையில் அடைபட்ட எமது இளைஞர்கள் சிலரை தவிர மற்றையோர் இன்னமும் விடுபட்ட பாடில்லை. போரின் போது தமது உற்றார் உறவினர்களை பறிகொடுத்த அம்மவர்கள் அவர்களுக்கு என்ன ஆனது என்று தெரியாது தவிக்கின்றார்கள். இராணுவம் தொடர்ந்திருந்து எம் மக்களின் வாழ்வாதாரத்தையும் வளங்களையும் வளைத்தெடுத்து நிற்கின்றது. எமது மீனவர்கள் கடலில் சென்று தமது தொழிலை செய்ய பல தடைகள் இடப்பட்டிருக்கின்றன. வெளி மாவட்டங்களில் இருந்து பலர் இராணுவ அனுசரணையுடன் எமது மாகாணத்திற்கு வந்து குடியேறுகின்றார்கள். குடிசன பரம்பலை மாற்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மாகாண அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் உதாசீனம் செய்து தான் தோன்றித்தனமாக பல வேலைத்திட்டங்களை செய்து வருகின்றது. இப்பேற்பட்ட இன்னோரன்ன பல பிரச்சனைகளின் மத்தியில்தான் துர்முகி வருடம் உதயமாகின்றது. எம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் அருளால் துர்முகி வருடத்தில் அவை தீர்க்கப்பட்டு மக்கள் வாழ்வு சுமூகமான முறையில் நடாத்தப்பட பிரார்த்திக்கின்றேன். வடமாகாண மக்கள் யாவரும் பெருவாழ்வு வாழ வாழ்த்துகின்றேன். என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. நன்றி, வணக்கம்.